வெல்கம் டு இந்திரா சமையல். இன்னைக்கு நம்ம பதிர்வேணிங்கிற ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மாவு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் கோதுமை மாவு, மைதா மாவு 1/4 கப், உப்பு 2 சிட்டிகை, ஆயில் 2 ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். மைதா மாவு வேணும்னாலும் ஃபுல்லா மைதா மாவு சேர்த்திக்கலாம், கோதுமை மாவு வேணாலும் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம் போல. நம்ம ஊத்தின எண்ணெய் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு. பதத்துக்கு இதுல கொஞ்சம் ஆயில் ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது நான் அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ மாவு ஊறி இருக்கும் பார்க்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு இந்த சைஸுக்கு பிடிக்கணும் உருண்டை. இப்போ இது 5 உருண்டையும் நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். மைதா மாவு எடுத்திருக்கேன், அதில் பெரட்டி சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சிக்குங்க, மொத்தமாக தேய்ச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்குங்க நல்லா. இப்போ மீதியும் நம்ம இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். மொத்தம் 5 சப்பாத்தி நான் தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு இதை காமிக்கிறேன். சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பதிர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு நெய், ஒரு 5 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய் வந்து உருக்கி வச்சுக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யில் இந்த அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அரிசி மாவுல நெய் ஊற்றி கரைச்சி வச்சிருங்க. இப்போ இதை தான் நம்ம இந்த சப்பாத்தி மாவுல அப்ளை பண்ணி நான் தேய்ச்சி காட்ட போறேன். எப்படின்னு சப்பாத்தி ஒன்று வச்சிருக்கேன், இதில் இந்த பதிரை ஊற்றி நம்ம நல்லா அப்ளை பண்ணணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஃபுல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கங்க. தேவையான அளவு பதிர் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு மேல இன்னொரு சப்பாத்தி போட போறோம் தேய்ச்சத. அதுக்கு மேல இந்த பதிர அதே மாதிரி ஊத்தி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இப்ப 5வது சப்பாத்தி போட்டிருக்கேன் பாத்துக்கங்க. பதிர் தீந்துருச்சுன்னா இதே மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு உருண்டை செஞ்சிருந்தேன். இப்போ 5 உருண்டில் மேலே இருக்கிற சப்பாத்தி வரைக்கும் நான் அந்த பதிர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரோல் பண்ணணும், நல்லா சன்னமாக ரோல் பண்ணுங்க.
ஒரு செட்டுக்கு 5 சப்பாத்தி தேவைப்படும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா மாவு இருந்தாலும் நீங்க இதே மாதிரி 5 உருண்டை பண்ணி 5 சப்பாத்தி போட்டு இதே மாதிரி செட் பண்ணிக்கிங்க. இப்போ மைதா மாவு போட்டு நம்ம இதை கட் பண்ண போறோம். ஓரத்தில் இருக்கிற சைடை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணணும். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை மைதா மாவு தொட்டு நான் தேய்க்கணும். அது எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்காக. மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சதை நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைஸில் வச்சுக்கணும், இந்த சேஃபில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. 5 சப்பாத்தியை நான் இது மாதிரி எதுக்கு அடுக்கடுக்காக போட்டேன்னா லேயர் லேயராக வரும், அதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தேய்ச்சி வச்சதை ஒன்னொன்னா போட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். அடுப்ப குறைச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சிவப்பா இருக்கணும் பொரிச்சா. இப்ப நான் அடுத்தது போட்டு கட்டுறேன். இதே இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு வச்சிருக்கேன். இப்ப சர்க்கரையில ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் சர்க்கரையில. இப்ப இதை நம்ம இது மேல தூவி விட போறோம். இப்ப இது மாதிரி வீட்டுல வடிகட்டி இருந்தனா எடுத்துக்கோங்க. இது பொரிச்ச இளம் சூடா இருக்கும் போதே நம்ம இந்த சர்க்கரையை தூவணும். அப்பதான் இது மேல நல்லா படியும் எல்லாம். இப்ப நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்காக. எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. இந்த பவுடர் எல்லா பக்கமும் தூவி விட்டுக்குங்க. நல்லா இதை திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தூவி விட்டுக்குங்க சர்க்கரையை. இது இப்ப நல்லா பொறுபொருன்னு இருக்கு பாருங்க. நல்லா லேயர் லேயரா வந்திருக்கு பாருங்க நம்ம போட்டதெல்லாம். நம்மளோட பதிர் பேணி ரெடி. கண்டிப்பா இதை வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.